ஹை கேஸ், இன்னைக்கு நம்ம 2014 ரிலீஸ் ஆன ஃப்ளவர்ஸ் இன் தி ஆட்டிக் என்ற ஒரு நாவலை தழுவி பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட மூவியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, நல்லா இருந்த ஃபேமிலியில குடும்ப தலைவர் இறந்து போயிட்டா குடும்ப தலைவியான அவங்க அம்மா தான் எல்லாருமே நல்லா பாத்துக்கணும் இதுக்கப்புறமா. ஆனா அவங்களே தப்பான பாதையில போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரே ரூம்லயே அடைஞ்சு கிடக்குற அண்ணன் தங்கச்சியும் அண்ணன் தகச்சு தப்புன்னு தெரியாம அவங்களுக்குள்ளயே லவ் பண்ணா என்ன பிரச்சனைகள்லாம் வருமோ இதெல்லாம் சொன்ன மூவி தான் இந்த மூவி. சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மூவி ஸ்டார்டிங் சைட்ல ஒரு கார் வந்து ஒரு வீட்டுக்குள்ள என்டர் ஆகுது. அந்த வீட்டுக்குள்ள சின்ன பசங்க எல்லாம் வந்து விளையாடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு நபர் வந்து என்ட்ரி ஆகுறாரு. அவர் யாருன்னா அந்த பசங்களோட அப்பா தான் அவரு. அவரை பார்த்த உடனே அந்த பசங்களுக்கு வந்து ரொம்பவும் சந்தோஷமாயிடுது. இது வெளியூருக்கு போன அப்பா வந்து சடனா வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அவரும் பசங்கள் எல்லாம் பார்த்த சந்தோஷத்துல அவர் வாங்கிட்டு இருக்கிற கிஃப்ட் எல்லாருமே பசங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அவங்க ஒய்ஃப் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. அவங்க தான் இந்த படத்துல மெயின் கேரக்டர். அவங்க நேம் வந்து கோரின். இப்ப எப்ப வந்தீங்க, சடனா வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. பார்த்த சந்தோஷத்துல இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிட்டு எனக்கு எதுவும் வாங்கி தரலையான்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் பார்த்து கேட்கறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு செயின் மாதிரி போட்டு விடுறாங்க. இதெல்லாம் கோரினும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கண்ணாடி முன்னாடி பாத்துட்டு இருக்காங்க. இங்கே சீன் கட்டினா அவங்க வீட்டுல இருக்க கார்டன் ஆண்ட அவங்க அப்பாவும் சின்ன பசங்க எல்லாருமே அவங்க பசங்களானே எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க அவங்க அப்பா கூட. அந்த டைம்ல நம்ம கேத்ரின் வந்து என்டர் ஆகுறாங்க. என்ன வந்தது வராதமா, அப்பா கூட சேர்ந்து எல்லாரும் விளையாடிட்டு இருக்கீங்க, வாங்க சாப்பிட போலான்ற போல பேசிட்டு இருக்காங்க. கேத்ரின் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. எவ்வளவு நாள் இது போல இங்கேயே இருப்பீங்கன்ற போல கேட்டுட்டு இருக்காங்க. மறுபடியும் வேலைக்கு எல்லாம் போகணுமான்ற போல அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஆமா, இது போல எனக்கு வேலையில ப்ரொமோஷன் எல்லாம் கிடைச்சிருக்கு, கண்டிப்பா போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கோரிங் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பசங்களும் கேட்டுட்டு இருக்காங்க. அதனால பசங்கள ஒரு பொண்ணு வந்து ரொம்ப விக்ஸ் ஆயிடுறா. ஏன்னா அவளுக்கு வந்து அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவளோட நேம் வந்து கேத்தி. இதெல்லாம் வந்து அவங்க அப்பாவும் பாத்துறாரு. கேத்திய பார்க்க அவங்க அப்பா வந்து போறாரு. போய் பார்த்தா ரூம்ல இருக்கா. ஏமா எல்லாரும் இருக்க சொல்ல நீ மட்டும் தனியா வந்துட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. கேத்தி வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஊருக்கு போறது எனக்கு பிடிக்கல, எங்க கூடயே இருந்துருங்கன்ற போல அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்லம்மா எனக்கு வேலை அப்படி, என்ன எனக்கு இப்பதான் ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு, நான் போயே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் என்னவோ சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. அந்த டைம்ல கேத்திக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி கொடுக்குறாரு. கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு. அந்த ரிங்கை வந்து நம்ம கேத்திக்கு போட்டு வர்றாரு. அந்த ரிங்கை வந்து கேத்தி கிட்ட கொடுக்குறாரு. இதெல்லாம் வந்து கேத்தியும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. நம்ம அப்பா நம்மளுக்காக கிஃப்ட் வாங்கி கொடுத்தான்னு சொல்லிட்டு கேத்தியும் ரொம்ப சந்தோஷப்படுறா. அங்கே சீனை கட் பண்ணா இவங்க வீட்டில் வந்து ஒரு பார்ட்டி மாரி வச்சிருக்காங்க. நம்ம கோரினோட ஹஸ்பண்ட் வந்து மறுபடியும் அவன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வர்றதுனால அவருக்கு வந்து பர்த்டே இருக்கும். அதனால வீட்லயே வந்து பார்ட்டி மாரி செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு அப்பா வந்தா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியும் வச்சுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து கோரின் கிட்ட என்ன சொல்றாருன்னா, உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு நம்ம கோரின் கிட்ட சொல்றாங்க. நம்ம கோரினும் இதெல்லாம் கேட்டுட்டு ஒண்ணுமே புரியல, அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. அங்கிருந்து அவரோட பசங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் அவங்களால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா அவங்க அப்பாவை வந்து அவ்வளவு பிடிக்கும். இந்த இன்சிடென்ட்ல இருந்து மீண்டு வராம நம்ம கோரினும் இருக்காங்க. என்ன பண்றதுன்னே தெரியாது. அந்த இன்சிடென்ட்ல இருந்து மீண்டே வந்திருக்க மாட்டாங்க. இதே போல கொஞ்ச நாள் போகுது. அப்படி கார்டன்ல விளையாடிட்டு இருக்க சொல்ல அங்க சின்ன பசங்க இருப்பாங்க, அவங்களோட பசங்க. அவங்க ஒரு பையனை காட்டுறாங்க. அவன் தான் மூத்த பையன். அவனோட நேம் வந்து கிறிஸ்டோபர். இவன் தான் அந்த வீட்டோட மூத்த பையன் கிறிஸ்டோபர். நெக்ஸ்ட் வந்து கேத்தி, அப்புறமா ரெண்டு ட்வின்ஸ். மொத்தம் இவங்க நாலு பேரு அங்க விளையாடிட்டு இருக்க சொல்ல ட்வின்ஸ் வந்து அப்பா எப்பதான் வருவா, மறுபடியும் அப்பாவை பாக்கணும்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸும் அழுதுட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல மூத்த அண்ணனான அந்த கிறிஸ்டோபர் என்ன சொல்றான்னா, அப்பா வந்து இறந்துட்டாரு, இதுக்கப்புறமா நம்மள வந்து மீட் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே புரிய வைக்கிறான். அங்கே சீன் கட் பண்ணா நம்ம கேத்தி வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் போயிட்டு இருப்பாங்க. அந்த டான்ஸ் ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டாதனால வர டான்ஸ் கிளாஸ்லயே வர வேணாம்னு சொல்லி நம்ம கேத்தி கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால நம்ம கேத்தி வந்து அவங்க அம்மாவான கோரின் கிட்ட வந்து சொல்றாங்க, இதுல எனக்கு காசு வேணுமா, அப்பதான் டான்ஸ் கிளாஸ்க்கு போய் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம கேத்தி கோரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நானும் என்ன பண்றதுமா, ஜாப்லாம் தேடிட்டுதான் இருக்கேன், அப்பா போனதுக்கு அப்புறமா நம்மளும் ஏழை ஆயிட்டோம், அதுக்கப்புறமா நம்மளுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு நானும் ஜாப்லாம் பார்த்துட்டு இருக்கேன், ஜாப் போயிட்டதுக்கு அப்புறமா நான் உனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு நம்ம கோரினும் கேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் ஃபீல் பண்ணி சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் எங்கேயும் வெளியே போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கோரின் வந்து ஹாப்பியா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் உட்கார வச்சுட்டு ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா நம்ம இதுக்கப்புறமா நம்ம பாட்டி வீட்டுக்கு போறோம், அங்கே போயிட்டதுக்கு அப்புறமா நம்ம பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆயிடும், நம்மளும் பணக்கார ஆயிடலாம்னு சொல்லிட்டு இப்போ கேத்தியும் கிறிஸ்டோபர் கிட்டையும் நம்ம கோரின் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் கேத்தியும் கிறிஸ்டோபரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொந்த ஊரை விட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ண போறோம், நான் வந்து ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கேன், நம்ம டான்ஸ் ஸ்கூல்லாம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு மாற்றி நம்ம கோரின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான், போயிட்டதுக்கு அப்புறமா அங்கே போயிட்டதுக்கு அப்புறமா அங்கேயே எல்லாமே இருக்கும், அதுக்கப்புறமா நம்ம என்ஜாய் பண்ணி நல்லா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம கோரினும் என்னவோ சமாதானப்படுத்தி இருக்காங்க. இவங்களுக்கும் வேற வழி தெரியாதனால இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால அங்க ட்ரெயின்ல எல்லாருமே கூட்டிட்டு போறாங்க நம்ம கோரின் அவங்க பசங்களை எல்லாருமே. ஒரு வழியா அந்த ஊருக்கும் வந்து சேர்ந்துறாங்க. வந்து சேர்ந்ததுக்கு அப்புறமா நைட் எல்லாம் நடந்து போயிட்டு அந்த ஊருக்கும் ரீச் ஆயிடுறாங்க. ரீச் ஆயிட்டதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய பேலஸ் மாதிரி இருக்கு.
அந்த பேலஸ்ல போய் கது தட்டி திறந்து பார்த்தா அந்த கோரியனோட அம்மா வராங்க. இவங்களை நம்ம ஆயானே கூப்பிடலாம். கோரியனோட பசங்களாம் அவங்களுக்கு பேர பசங்க மாதிரி இருந்தாலும் அந்த ஆயா என்ன சொல்றாங்கன்னா, இது பேர பசங்கன்ற ஒரு பாசமே இருக்காது அந்த ஆயாக்கு. அவங்களும் சைலண்டா என் பின்னாடி வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த பேலஸ்லயே ஒரு ரூம் கூட்டிட்டு போறாங்க. ஒரு வழியா அந்த ரூமுக்கு இட்டுட்டு வந்து எல்லாருமே விட்டுறாங்க. விட்டுட்டதுக்கு அப்புறமா அந்த ஆயா என்ன சொல்றாங்கன்னா, கோவமாவே தான் சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் சொல்றாங்க, இங்க வந்து சைலண்டா தான் இருக்கணும், நீங்க வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது, இந்த ரூம்ல இருந்து ஒரு சத்தம் கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயா வந்து நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. முன்ன எப்படி வேணா இருக்கலாம், ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ரூம்லயே தான் இருக்கணும், இந்த ரூமை விட்டு வெளியே வரக்கூடாது, நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபுட்டு எல்லாம் வந்து நானே தான் வந்து கொடுப்பேன், மூணு வேலைக்கும் சேர்த்து காலையிலே கொடுத்துட்டு போயிடுவேன், கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த ரூமோட டோரை வந்து லாக் பண்ணிட்டு போயிடுவேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எல்லாருமே புரிய வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோஃபரும் அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க, இது போல ஏமா ஆயா வந்து இப்படி பிகேவ் பண்றேன், நம்மள பார்த்த சந்தோஷம் கூட அவங்களுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் நம்ம கோரியன் என்ன சொல்றாங்கன்னா, உங்க அப்பா இந்த பேலஸ்லயே வேலை பார்த்துட்டு இருப்பாரு, வேலை பார்த்துட்டு இருக்க சொல்ல எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வந்து ரொம்பவும் லவ் பண்ணிட்டு இருப்போம், எனக்கும் உங்க அப்பாவுக்கும் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால அந்த லவ்வுக்கு வந்து எங்க பேரண்ட்ஸ் வந்து ஒத்துக்கல, அதனால நாங்க ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்க எல்லாம் வந்து பிறந்தீங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இது போலலாம் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பாவுக்கு வந்து சுத்தமாவே பிடிக்காது, அப்பா இறந்த விஷயம் வந்து எங்க அம்மா கிட்ட அப்பதான் சொன்னேன், அவங்க சொன்னதுக்கு அப்புறமா ஒண்ணு சொன்னாங்க, உனக்குலாம் பசங்களா இருக்காங்களான்ற போல ஒண்ணுதான் கேட்டேன். பசங்க இருக்கிறத தெரியாம அவங்க அப்பாவை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணிட்டு வர, அவங்க அப்பாவுக்கு இப்ப என்னதான் தெரிய வரும்னா, அவங்க பொண்ணு ஊரை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் இறந்து போயிட்டான், இறந்து போயிட்டதுக்கு அப்புறமா தான் இந்த ஊருக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு புரிய வச்சிருப்பாங்க. அரசங்களா இருக்கிறது தெரியாததான் இந்த பேலஸுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மா தான் சொல்லிட்டு இருப்பாங்க. எதுக்காகனா அப்பதான் வந்து இந்த பேலஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டா, இது போல அவங்க பசங்க இருக்கிறத தெரியாததான் மறைச்சுதான் இந்த பேலஸுக்கு கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இந்த ப்ராப்ளம் தான் எப்போ முடியுதோ, நான் வந்து கன்வின்ஸ் எங்க அப்பா வந்து கன்வின்ஸ் பண்ணி அவருக்கு வந்து நல்ல பொண்ணா நடந்துகிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயம் எல்லாம் சொல்ல போறேன், எனக்கு வந்து பசங்க இருக்காங்கன்றத எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன், சொல்லிட்டதுக்கு அப்புறமா நம்ம ஜாலியா இருக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் என்னவோ சொல்லி சமாளிக்கிறாங்க. அங்கிருந்து நம்ம கோரியனும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போயிட்டதுக்கு அப்புறமா அவங்க ஆயா வராங்க. ஆயா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, மறுபடியும் சில செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எடுத்து சொல்றாங்க, இந்த ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது, நீங்க வந்து இந்த ரூம்லயே தான் இருக்கு, பாத்ரூம்லாம் வந்துட்டு நீட்டா வச்சுக்கணும், இந்த ரூம்லாம் வந்து நீட்டா வச்சுக்கணும், மந்த்லி ஒரு வாட்டியாச்சும் வந்து கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு ரூம் இருக்கு, அங்க இருக்க தேவையான பொருட்களை நீங்க எடுத்துக்கலான்ற போல நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட் ஆகுது. அன்னைக்கு நைட் ஆகிட்டதுக்கு அப்புறமா கோரியன் அவங்க பசங்கள்லாம் பார்க்க வராங்க. பார்க்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, அங்க இருக்கதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு அந்த ட்வின்ஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவு சத்தம் போட்டு சொல்லிட்டதுக்கு அப்புறமா அங்க வந்து உடனே அந்த ஆயாவும் வந்துடுறாங்க. இது போல ஏன் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்கீங்க, ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் இவங்களெல்லாம் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆயா கூட செம டென்ஷன் ஆகுது, இது போல ஒழுக்கமா இருக்க மாட்டீங்களா, ஒழுக்கமா இல்லைன்னா தண்டனை கொடுக்கப்படும் சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டு இருப்பலன்ற போல அந்த ஆயா சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்ன சொல்றாங்கன்னா, இது போலலாம் பண்ணிட்டு இருந்தா இப்படி எப்படி நடக்கும் சொல்லிட்டு அவங்க பொண்ணை வந்து எழுந்துக்க சொல்றாங்க. அவங்க பொண்ணான கோரியனை வந்து எழுந்துக்க சொல்லிட்டு அவங்க ட்ரெஸ் வந்து ரிமூவ் பண்றாங்க. பார்த்தா முதுகுல வந்து செம்ம அடி அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து நான் வந்து ஓடி போனதுனால உங்க அம்மாவுக்கு வந்து இவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாத்தியான்னு சொல்லிட்டு அவங்க பசங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவங்களும் பயப்படுறாங்க. சரி நம்மளும் இது போல ஒழுக்கமா சத்தப்படாம இந்த ரூம்லயே இருக்கலாம் சொல்லிட்டு அந்த நாலு பசங்களும் முடிவு பண்ணிக்கிறாங்க. இது போல போயிட்டதுக்கு அப்புறமா இன்னைக்கு மார்னிங் ஆகுது. மறுபடியும் கோரியன் அவங்க பசங்க எல்லாம் பார்க்க வராங்க. இந்த டைம் கோரியன் வந்து ஒரு டிராயிங் கிட் மாதிரி வாங்கிட்டு வந்து அவங்க பசங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த டைம்ல கிறிஸ்டோபர் வந்து தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கேத்தி என்ன கேட்கறாங்கன்னா, ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆயிடுச்சா, தாத்தா வந்து இது போல எங்க விஷயம்லாம் சொல்லிட்டீங்களா, அவங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேத்தி கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து கோரியன் என்ன சொல்றாங்கன்னா, இப்பதான் என்ன வந்து பொண்ணாவே எங்க அப்பா ஏத்துக்கிறாரு, இதுக்கப்புறமா தான் பொறுமையே போகட்டும், அதுக்கப்புறமா தான் இந்த விஷயம்லாம் சொல்ல முடியும் சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து புரிய வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்கிறது இவங்களுக்கு சுத்தமாவே பிடிக்கல, அதனாலதான் அவங்க அம்மா கிட்ட இப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. கிறிஸ்டோபருக்கு அவங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும். அவங்க என்னதான் சொன்னாங்களோ அதுக்கு மறுவார்த்தையே பேச மாட்டான். அவங்க அம்மாவுக்கு எப்பவுமே சப்போர்ட்டா தான் இருப்பான் நம்ம கிறிஸ்டோபர். அதுக்கப்புறமா டிராயிங் வரியத்துக்காக கிறிஸ்டோபர் தண்ணி கேட்டுருப்பான். அதனால கேத்தி போயிட்டு எடுத்துன்னு போறாங்க. அந்த டைம்ல சடனா அந்த ஆயா வந்துடுறாங்க. ஆயா வந்துட்டதுக்கு அப்புறமா எங்க போறேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது போல கிறிஸ்டோபர் தண்ணி கேட்டு அவனுக்காக தான் இது போல எடுத்து வரலாம்னு சொல்லிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு ஆயா என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்டோபர் கிட்ட ஒழுக்கமா இரு, ஒரு ரூம்ல இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு தெரியாது, ஆனா வந்து காடு வந்து உங்களை பாத்துட்டே இருப்பாரு, கடவுளுக்கு எல்லாமே தெரியும் சொல்லிட்டு அந்த ஒண்ணுமே புரியாத வயசுல இது போல தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இன்னொரு நாள் மறுபடியும் கோரியன் அவங்க பசங்களை பார்க்க வராங்க. பார்க்க வந்தா இந்த வாட்டி நிறைய வாங்கிட்டு வராங்க அவங்க பசங்களுக்கு தேவையான பொருட்கள். என்னதான் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம கேத்தி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒன்னு கேக்குறா, இது போல உங்க அப்பா கிட்ட இந்த போல விஷயம் எல்லாம் சொல்லிட்டீங்களா, இந்த ரூம்லயே எவ்வளவு நாள் தான் நாங்க வந்து அடைஞ்சு கிடக்கிறது, நாங்க வந்து வெளியே போனோம்னு சொல்லிட்டு கேத்தியும் என்னவோ கேட்டுட்டு இருக்கா.
இதெல்லாம் வந்து கிறிஸ்டோபர் என்ன சொல்றான்னா, நம்ம அம்மா வந்து நம்மள எப்படியாச்சும் பார்த்துப்பாங்க, இதெல்லாம் வந்து ஏன் அம்மா கிட்ட க்வெஸ்சன் கேட்டுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் வந்து அவன் கேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து கோரினும் சொல்லிட்டு நான் பாத்துக்கிறேன், இதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் கோரினும் சங்கேருந்து சொல்லிட்டு போவாங்க. சொல்லிட்டு போயிட்டதுக்கப்புறம் நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. கேத்தி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அம்மா பண்றது சரியே இல்லை, நம்ம அம்மா வந்து நம்ம கிட்ட ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு, நம்ம அம்மா வந்து சரியே இல்லை அப்பா போனதுக்கு அப்புறமான்னு சொல்லிட்டு நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். கிறிஸ்டோபர் வந்து கோரினா ரொம்பவும் பிடிக்கும் அவங்க அம்மானா, அதனால என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அம்மா எல்லாம் இது போல சந்தேகப்படாத, நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா பார்த்துப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனும் லூசு பையன் இது போல நம்பிட்டு இருக்கான். அதே போல் அன்றைக்கி நைட் ஆகுது, அந்த ட்வின்ஸில் இருக்கிற ரெண்டு பேர் வந்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க, அம்மா எப்போ தான் வருவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆகிட்டு இருக்கும் போல். இப்போ ரொம்ப மாதம் ஆகிட்டதுனால அம்மாவை பார்க்காம இவங்க ரெண்டு பேரும் அழுதுட்டு இருக்காங்க அந்த சின்ன பசங்க. அதனால இவங்க நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் அவங்க தம்பிங்களையும் தங்கச்சியும் வந்து சமாதானப்படுத்துறாங்க, இது போல் அம்மா வந்துருவாங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி தூங்க வைக்கிறாங்க. அன்னைக்கு ஒன் டே வந்து கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆகி, அதனால இவங்கெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. வெளியே வந்து ஒரே பனிக்கட்டியாக இருக்கு இதெல்லாம் பார்த்து இவங்கெல்லாம் வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிடுறாங்க. அந்த டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஆயாவை எப்படியாவது சமாதானம் பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஜாலியாக பேசுவாங்கன்னு சொல்லி கிறிஸ்மஸ் கிஃப்ட்ன்ற போல் ஒரு சார்ட்டில் வந்து நல்லா வரைஞ்சி நம்ம ஆயாவுக்கு கிஃப்ட் பண்ணுறாங்க. எப்பவும் போல் நம்ம ஆயா வந்து மார்னிங் எழுந்து வந்து தேவையான சாப்பாடு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அந்த டைமில் அந்த சார்ட்டையும் எடுத்துட்டு இவங்க நாலு பேர் வந்து காட்டுறாங்க. இருந்தாலும் அந்த ஆயா வந்து பேரம்பசங்களாம் இது போல் வரைஞ்சி காட்டுறாங்கன்னு ஒரு சின்னதாக கூட அவங்களுக்கு வந்து சந்தோஷமாகவே இருக்காது. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பி போயிடுறாங்க. நம்ம கேத்திக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு வரைஞ்சி நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக ஆயாக்கு காட்டினா இதே போல் அவங்க எதுவுமே கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் அப்செட் ஆகி அதை கீழே போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அன்னைக்கு நைட்டு கோரினும் மறுபடியும் அவங்க பசங்களை பார்க்க வராங்க. இந்த டைம் என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா ஒரு டிவி வாங்கிட்டு வந்திருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் அந்த நாலு பேருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதுக்கப்புறமா வந்து கோரின் வந்து ஒரு குட் நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இது போல் நான் வந்ததுனால இப்போ எங்கள் அப்பா வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு, நான் வந்த சந்தோஷத்தினால எல்லாருக்கும் சொல்லி இது போல் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம கோரினும் ஹாப்பியாக வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது போல் நாங்களும் வந்து அந்த பார்ட்டி அட்டன் பண்ணுறோம், யாருன்னே தெரியாதுல்ல, நாங்கள் வந்து ஒரு மூலையாக இருந்து அட்டன் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு என்னவோ சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்ட கோரின்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இது போலலாம் வராதிங்க, என்னையே இப்போ தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் வந்து மாட்டிக்கினீங்கன்னா பிளானே வந்து ஸ்பாயில் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து பயந்துட்டு இருக்காங்க. நம்ம கேத்தியும் கேட்டுகிட்டே இருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, கோரினும் அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அதனால் அன்றைக்கி நைட்டு பார்ட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாங்கன்னா, கோரின் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் ஒரு கபோர்டில் போட்டு லாக் பண்ணிடுறாங்க. அங்கேருந்து அந்த பார்ட்டி எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு கேத்தியும் கிறிஸ்டோபரும் பார்க்கலாம் அந்த கபோர்டில் இருந்து. அதே போல் பார்ட்டியும் நடக்குது, நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு வீல் சேரில் அவங்க அப்பா வராரு. அந்த டைமில் தான் ஒரு வீல் சேரில் ஒருத்தர் வராரு. அவர் யாருன்னா கோரினோட அப்பா தான். அவர் வந்துட்டதுக்கப்புறமா இது போல் கிறிஸ்மஸ் வந்திருக்குன்னு சொல்லிட்டு கிறிஸ்மஸ் கிஃப்ட்டாக கோரியனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு. கிஃப்ட் கொடுத்துட்டதுக்கப்புறமா முழுசாக வந்து அவர் பொண்ணாக ஏற்றுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா கோரினா இதெல்லாம் வாங்கிட்டதுக்கப்புறமா ரொம்ப ஹாப்பி ஆயிடுறாரு. இது போல் அப்பா வந்து நம்மளை முழுசாக ஏற்றுக்கிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்களும் ஹாப்பி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா கேத்தியும் கிறிஸ்டோபரும் இந்த கபோர்டில் எவ்வளோ நாள் தான் இருக்குது யாருக்கும் தெரியாமல் நம்ம கொஞ்ச நாள் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. அந்த டைமில் யாரோ வராங்கன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த டைமில் ஒரு நபர் வந்து போயிட்டுருக்காரு. அவரோட நேம் வந்து வின்ஸ்லோ. அவர் யாருன்னா, அந்த நபர் யாருன்னா நம்ம கோரினோட அப்பா இருக்கார்ல, அப்பாவோட ஃப்ரெண்டோட பையன்தான் அவர். கோரினா வந்துடுறாங்க. கோரினா வந்துட்டதுக்கப்புறமா வின்ஸ்லோ கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. வின்ஸ்லோ என்ன பண்ணுறாருனா கிஸ் பண்ணலான்னு வராரு. அந்த டைமில் தான் இவங்க ரெண்டு பேருக்குமே புரியுது. இதெல்லாம் பார்த்துருந்தா கேத்திக்கும் கிறிஸ்டோபருக்கும் அப்போ தான் புரியுது, நம்ம அம்மாவுக்கு இவரை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்க ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க போலன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபருக்கும் அப்போ தான் புரிய வருது. நம்ம கேத்திக்கும் கிறிஸ்டோபருக்கும் கோபமாக ஏற்படுது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் இங்கேருந்து கவலைப்பட்டுட்டு நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் வந்துடுறாங்க ரூமுக்கு. அதுக்கப்புறமா கிறிஸ்டோபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் போய் மறுபடியும் போய் பார்த்துட்டு வரேன் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை சுற்றி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு கேத்தி கிட்ட சொல்லிட்டு போயிடுவான். நம்ம கேத்தியும் ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் அந்த பார்ட்டிலாம் முடிச்சுட்டு கோரினும் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. ரூமுக்கு வந்து பார்த்தா கேத்தி மட்டும்தான் இருக்கா. இது போல் கிறிஸ்டோபர் எங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தி கிட்ட ஆஷா பேசிட்டு இருக்காங்க. கிறிஸ்டோபரை வந்து அந்த வீட்டெல்லாம் யாருக்குமே தெரியாமல் சுற்றி பாருமா ரூமுக்கு வந்துடுறோம். ரூமுக்கு வந்தால் நம்ம கோரின் வந்து கிறிஸ்டோபரை செம்ம திட்டு திட்டுறான். இது போல் அந்த கபோர்டில் தானே இருக்க சொன்னேன், எனக்கே தெரியாமல் அந்த கபோர்ட்லேருந்து வெளியே வந்து இது போல் பேலஸ் எல்லாம் சுற்றிட்டு வரியா, இதெல்லாம் வந்து யாருனா பார்த்தா என்ன ஆகும்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஷாஸ் திட்டிட்டு போயிடுறாங்க. திட்டிட்டு போயிட்டதுக்கப்புறமா அன்னைக்கு மார்னிங் மறுபடியும் கோரின்னு அந்த கிறிஸ்டோபரையும் கேத்தியும் பார்க்க வராங்க. இது போல் நைட் வந்து உங்களை ரொம்பவும் திட்டேன், நான் பண்ணது ரொம்பவும் தப்பு தான் சொல்லிட்டு நம்ம கோரின் வந்து இவங்க கிட்ட சாரி கேட்குறாங்க. சாரி கேட்டதும் இது மட்டும் இல்லாமல் கிறிஸ்டோபரும் கேத்தியும் அவங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை. இதுக்கப்புறமா தான் கிறிஸ்டோபருக்கு அவங்க அம்மா மேலே இருக்க நம்பிக்கையே போயிட்டு இருக்கோம். அவங்க அம்மாவை லைட்டாக பிடிக்க கூட பிடிக்காது அவனுக்கு. கோரின் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து
எங்கள் அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்டோட பையன் வந்து இன்ட்ரோ பண்ணி வச்சுருப்பாரு. அவரோட நேம் வந்து வின்சுலோ. அவரை பார்த்த உடனே எனக்கும் பிடிச்சி போயிடுச்சு, அவருக்கும் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறமா மேரேஜ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து சொல்ல போறேன், எனக்கு பசங்களா இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எடுத்து சொல்ல போறேன். கோரின் வந்து அவங்க பசங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேத்திக்கும் கிறிஸ்டோபருக்கும் ரொம்பவும் பிடிக்கல. கேத்திக்கும் கிறிஸ்டோபரும் பிடிக்கல, ஏன்னா அவங்க அப்பா வந்து இப்பதான் இறந்திருக்காரு. இப்போ அம்மாவுக்கு வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து பயந்துட்டு இருக்காங்க. சரி, அம்மா ஏதோ பண்ணிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்கள விட்டுறாங்க. விட்டு நம்ம கிறிஸ்டோபரும் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கான், அது வந்து அடல்ட் மேகசின். அந்த டைம்ல நம்ம கேத்தியும் வந்துடுறாங்க. இது போல என்ன புக்கு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பாத்துக்கிறாங்க. பார்த்தா நம்ம கிறிஸ்டோபர் அதெல்லாம் காட்ட விரும்பல, அங்கேயே மறைச்சிக்கிறான். அங்கேயே சீனை கட் பண்ணா நம்ம கேத்தி கோரின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. கோரின் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, கோரின் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பெண்ணுக்கு அந்தந்த வயசுல எப்படி இப்படிலாம் மாற்றம் ஏற்படுதோ எல்லா விஷயத்தையும் நம்ம கோரின் அந்த கோரின் கேத்தி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேத்தியும் டவுட் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் நம்ம கேத்திக்கு வந்து சில விஷயம் வந்து கேட்டதுக்கு அப்புறமா, நீ அந்த வயசுக்கு வந்ததுக்கு அப்புறமா எல்லா விஷயத்தையும் நீயே தெரிஞ்சுப்பன்னு சொல்லிட்டு நம்ம கோரினும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. வந்து நம்ம கோரின் வந்து சொல்லிட்டதுக்கு அப்புறம் உனக்காக ஒன்னு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நம்ம கேத்திக்கு தேவையான உள்ளாடைகள்லாம் வந்துட்டு நம்ம கோரின் வாங்கி கொடுக்குறாங்க. அதனால நம்ம கேத்தி என்ன பண்ணுறாங்கன்னா உடனே அதெல்லாம் போய் போட்டு பார்க்குறாங்க. அந்த டைமில் ஒரே ரூமாக இருக்கிறதுனால நம்ம கிறிஸ்டோபர் வந்து தெரியாமல் வந்துடுறான். தெரியாமல் வந்துட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே ஒன்றுமே புரியல. இவங்க ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு ஒன்றுமே புரியல. அந்த டைமில் யாரும் வரா மாதிரி இருக்குது. சடனாக நம்ம கிறிஸ்டோபரும் கேத்திக்கு வந்து ட்ரெஸ் பதட்டமாக இருக்கிறது அவங்க ஆயா பார்த்துறாங்க. ஆயா பார்த்துட்டதுக்கு அப்புறமா கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க, இவங்க வந்து தவறுதலான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயா வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து கை குலமாக மாட்டிக்கிட்டீங்க, நான் வந்து நினச்சது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் உன்னை பனிஷ் பண்ணால் மட்டுமே தான் இது போல நீங்கள் தெரிந்துவீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் சொல்கிறாங்க. அந்த ஆயா என்ன சொல்கிறாங்க, பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுனால நம்ம கேத்தியோட ஏரை வந்து வெட்டலான்னு வராங்க. இதெல்லாம் கிறிஸ்டோபர் தடுத்து நிறுத்தி, நாங்கள் வந்து எந்த ஒரு விதமான தப்பாவும் பண்ணலை, நீங்கள் வந்து பார்த்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு அவனை எடுத்து சொல்கிறான். இதெல்லாம் வந்து அந்த ஆயாவும் பார்த்துட்டு ரொம்பவும் டென்ஷன் ஆகிறாங்க. சரி, பனிஷ்மெண்ட் பண்ண விடலைல்ல, உங்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. என்ன ஆகுது, அந்த ஆயா வந்து காலையிலே ஃபுட்டு எடுத்துருந்து கொடுத்துருவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஃபுட்டே தரல. அந்த ட்வின்ஸான ரெண்டு பசங்களும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இது போல் பசி எடுக்குதுன்னு சொல்லிட்டு கேத்தியும் கிறிஸ்டோபர் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து கேத்தி கிறிஸ்டோபரும் கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளால் தானே இது போல் ட்வின்ஸ் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அந்த டைமில் கேத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, முடி வெட்ட ட்ரை பண்ணுறாங்க. நம்ம ஆயா வந்து ஃபுட்டில் எடுத்துகிட்டு வந்து தருவாங்கன்னு சொல்லிட்டு முடி வெட்ட ட்ரை பண்ணுறான். கிறிஸ்டோபர் நிறுத்திடுறாரு. நிறுத்தினதுக்கு அப்புறமா யாரும் வராமல் இருக்குது. அந்த ஆயா வந்து மனசு மாதிரி மறுபடியும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தந்தாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாப்பி ஆகிறாங்க. ஹாப்பி ஆகி அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட் இவங்க நாலு பேர் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கேத்தி ஏந்து பாக்குறாங்க. எழுந்து பார்த்தாதான் ஒன்னு தெரிய வருது, கேத்தியோட முடியில எல்லாமே தார் ஊத்தி வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து கேத்தியும் பார்த்து ரொம்பவும் ஷாக் ஆயிடுறா. நம்ம கேத்தி அந்த இடத்துல கத்தவோ செஞ்சிடறான். அதனால கிறிஸ்டோபர் வந்து கேத்திக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அவங்க சொன்னதை மீறி நம்ம இது போல் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டு அந்த ஆயா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆயா வந்து இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு கேத்தியும் கிறிஸ்டோபரும் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம கிறிஸ்டோபரும் அதில் இருக்கிற தாரை வந்து எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனை ட்ரை பண்ணுறான். ஒரு கட்டத்துக்கு மேலே முடியவே முடியாது. அதனால என்ன பண்ணுறான்னா, முடியே வெட்டிடுறாரு. வெட்டிட்டதுக்கு அப்புறமா நம்ம கிறிஸ்டோபர் நம்ம கேத்தி சமாதானப்படுத்துறாரு. இதே போல போயிட்டு இருக்கு. ஒரு நம்ம கேத்தி வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. நம்ம கேத்தி தான் ஒரு டான்சர் இல்ல, அதனால வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல கிறிஸ்டோபர்னா டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால டிராயிங் வந்துட்டு இருக்கான். நம்ம கேத்தி என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டோபர் கிட்ட டிராயிங்லாம் எடுத்து வச்சுட்டு என் கூட டான்ஸ் ஆடவான்னு சொல்லிட்டு நம்ம கேத்தி கிறிஸ்டோபர் கிட்ட இருந்த பெயிண்ட் பிரஷ் வாங்கிறாங்க. அதனால என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டோபர் வந்து கேத்தி கிட்ட இருந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த பெட்ல இவங்க ரெண்டு பேரும் விழுந்துருவாங்க. விழுந்துட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரும் கண்ணு கண்ணை பாத்துக்கிறாங்க. இதுக்கப்புறமா இவங்களுக்கு அதுக்கப்புறமா கேத்திக்கும் கிறிஸ்டோபருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுது. இவங்களுக்குள்ள வந்து லவ் ஏற்பட ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இந்த சீன்ல இருந்தே காட்டுவாங்க. இதே போல அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் தூங்கியே இருக்க மாட்டாங்க. அந்த டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் பிளானை போட்டு என்ன பண்றாங்கன்னா, வெளியே எப்படியாச்சும் தப்பிச்சு போயிட்டு மறுபடியும் வந்துடலாம்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரோப்பை வச்சு எப்படியோ தப்பிச்சு போயிடறாங்க அந்த வீட்டை விட்டு. அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போயிட்டதுக்கு அப்புறமா ஒரு குளம் மாதிரி இருக்கு, அந்த குளத்துல குளிச்சுட்டு இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சுல இது போலலாம் வந்து ஒரு ரூமுக்குள்ளேயே இருந்ததுனால இந்த அட்மாஸ்பியரையும் மிஸ் பண்றோம்லான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல தான் இந்த அட்மாஸ்பியர் எல்லாம் பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம கேத்திக்கும் கிறிஸ்டோபருக்கும் ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிக்குது இவங்களுக்குள்ள. அதுக்கப்புறமா கோரின் மறுபடியும் அவங்க பசங்களை பார்க்க வராங்க. இந்த டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மேரேஜ் பண்ணி அனிமூனுக்கே போயிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம கேத்திக்கும் கிறிஸ்டோபர் கிட்டே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து கிறிஸ்டோபர் வந்து அவங்க அம்மாவை எவ்வளோ நம்பியிருப்பான். இதுக்கப்புறமா அவங்க அம்மா வந்து சுத்தமாகவே வெறுக்க ஆரம்பிக்கிறான். நம்மளை வந்து கண்டுக்காம ஒரு ரூம்ல இவ்வளோ நாள் அடைஞ்சு கிடக்குறான்னு சொல்லி இங்கே மட்டும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோபர் அவங்க அம்மா கிட்ட கோவப்படுறான். கோரினே என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எப்படியோ அவங்களையும் சமாளிச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு நம்ம கோரினே ஏதோ சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க.
அதுக்கப்புறமா அந்த ஆயாவும் வராங்க. ஆயா வந்து என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே ஆயா வந்து மார்னிங்கே வந்து ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இந்த டைம்ல மதியானம் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க, ஒரு பேன் கேக் மாதிரி. இது வந்து உங்க அம்மா தான் கொடுத்து அமிச்சா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உங்க அம்மா தான் உங்களுக்காக ஸ்பெஷலா வந்து செஞ்சு கொடுத்து அமிச்சான்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் சொல்றாங்க. இதெல்லாம் வந்து நம்ம கேத்தியை வாங்கி வச்சுட்டு நம்ம கேத்தியை வாங்கிடுறாங்க. வாங்கிட்டதுக்கு அப்புறமா அந்த ட்வின்ஸ்ல இருக்கிற ஒரு பையனும் வாங்கிட்டு சாப்பிட்டுருவான். சாப்பிட்டதுக்கு அப்புறமா அந்த ரூம்ல இருக்க ஒரு ஜன்னல்ல எட்டி பாக்குறாங்க. ஜன்னல்ல வெளியே எட்டி பாக்குறாங்க. வெளியே எட்டி பார்த்தா ஒரு எட்டி பார்த்துட்டு இருக்கான். அந்த ஜன்னல் எட்டி பார்த்துட்டு இருக்க சொல்ல வெளியே என்ன நடக்குதுன்னா, ஒரு நபர் ஒரு மானை வந்து சுட்டு இருப்பாரு. இதெல்லாம் வந்து நம்ம கிறிஸ்டோபர் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம்ல அந்த ஆயாவும் வந்துடுறாங்க. இதெல்லாம் வந்து நீங்க பார்க்கக்கூடாது, இதெல்லாம் வந்து நீ பார்க்கக்கூடாது, ஒழுங்காக ஜன்னலை மூடிட்டு வான்னு சொல்லிட்டு இவ்வளவோ சொல்லுவான். இதெல்லாம் வந்து கிறிஸ்டோபர் நம்ம ஆயாவை எதிர்த்து பேசிடுவான். நான் என்ன பண்ணா உனக்கு என்ன, இந்த ரூம்லேயே தானே இருக்கேன், ஜன்னல்ல இருந்து கூட பார்க்கக்கூடாதான்னு சொல்லிட்டு அவன் ஆயாவை எதிர்த்து பேசிடுவான். இதெல்லாம் கேட்ட ஆயாவும் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னையே எதிர்த்து பேசிட்டு அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டு சம்மாவிட்டு அடிக்கிறாங்க. நம்ம கிறிஸ்டோபரும் அந்த அடியெல்லாம் வாங்கிடறான். அடியெல்லாம் வாங்கிட்டதுக்கு அப்புறமா கிறிஸ்டோபருக்கு கேத்தி வந்து இது போல மெடிசின் போடணும்னு சொல்லிட்டு கேத்தி வந்து கிறிஸ்டோபருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. மெடிசன்லாம் போட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ளே எதுவோ இருக்கிறதுக்கு அப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு லவ் ஏற்படுது. அந்த லவ்வால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க, நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும். அங்கேயே சீனை கட் பண்ணால் அன்றைக்கி நைட் வந்து கிறிஸ்டோபர் ஏதோ நினச்சி யோசித்துட்டு இருக்கான். அந்த டைமில் கேத்தி என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாத தான் இது போல் தப்பு பண்ணிட்டோம், தெரியாத பண்ணுறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம கேத்தியும் நம்ம கிறிஸ்டோபர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு நாள் என்ன பண்ணுறாருன்னா, கிறிஸ்டோபருக்கே தெரிஞ்சிடும் நம்ம இந்த வீட்டை விட்டு எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடணும், நம்ம அம்மாவை நம்பியிருந்தால் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோபரும் ஒரு பிளானை போடுறான். ஏன்னா இந்த ரூம்லேருந்து வெளியே போயிட்டால் நம்ம எதனா பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்டோபரும் அந்த ரூமோட கீ லாக்கில் இருக்கோல, அதனால கிறிஸ்டோபர் என்ன பண்ணுறான்னா, ஒரு ரூம்லேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அந்த கள்ள சாவியை எப்படியோ ரெடி பண்ணிடுறான். ரெடி பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த கள்ள சாவி போட்டு இந்த ரூம்லேருந்து எப்படியோ வெளியே போயிடறாங்க. வெளியே போயிட்டதுக்கு அப்புறமா கீழே நடக்கிற எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. பார்த்துட்டதுக்கு அப்புறமா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும், அங்கே இருக்கிற காசு பணம் ஜுவல்லரிஸ் எல்லாருமே திருடிறாங்க. திருடி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரூமில் வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா இந்த ரூமை விட்டு இந்த பேலஸ் விட்டு எப்படியோ தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டு நம்ம எங்கேயாச்சும் போய் பொழைச்சிக்கலாம் சொல்லிட்டு இங்கிருந்து காசை ரெடி பண்றாங்க. காசெல்லாம் இருந்தா மட்டும்தானே இங்கிருந்து தப்பிச்சு போயிட்டதுக்கு அப்புறமா சர்வை பண்ண முடியும் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு பிளானை போடுறாங்க. அதனால டெய்லி வந்து யாருக்கும் தெரியாம டெய்லி நிறைய காசு திருட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் நம்ம கிறிஸ்டோபரும் இதே போல தேடிட்டு இருக்க சொல்ல கேத்தியும் ஒரு ரூம்ல வந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வின்ஸ்லோ ஒரு ரூம்ல தூங்கிட்டு இருப்பாரு. அந்த நபரை பார்த்த உடனே நம்ம கேத்திக்கு என்ன நினைச்சாலோ தெரியல, அந்த வின்ஸ்லோ கிட்ட போயிட்டு கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்றா. ஒரு வழியாக கிஸ்ஸும் பண்ணிடுறா. கிஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நம்ம கிறிஸ்டோபர் ஒரு இடத்துல நின்று பார்த்துட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம கோரியன் கிட்ட வின்ஸ்லோ என்ன சொல்கிறாருன்னா, இது போல் ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு என்ன தூக்கத்தில் இருக்க சொல்ல ஒரு பொண்ணு வந்து என்னை வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு கோரியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் என் ரூமில் இருந்து நிறைய வந்து காசுலாம் காணாமல் போகுது, தெரியாமல் நான் இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கோரியன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கோரியன் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீ தான் எங்கேயாச்சும் தொலைச்சிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படியோ சொல்லி கூட்டிட்டு போகிறாங்க. அந்த பொண்ணுன்னு ஏதோ சொன்னல, இது வந்து நீ கனவு காண்டுட்டு இருப்ப, தூங்கிட்டு இருந்தா சொன்னல, அதை கனவு காண்டுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி அங்க இந்த இடத்த விட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்புறமா கிறிஸ்டோபரும் தூரத்துல இருந்து கேட்டுட்டு இருக்காரு. இது போல கேத்தி வந்து வின்ஸ்லோவை கிஸ் பண்ணிட்டாலான்னு சொல்லிட்டு அவரும் காண்டாகி மறுபடியும் ரூமுக்கு வந்துடுறாரு. ரூமுக்கு வந்துட்டதுக்கு அப்புறம் கிறிஸ்டோபர் கேத்தியை பார்த்து கேட்கிறாரு, இது போல அந்த வின்ஸ்லோவை ஏன் கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவரும் ஆஷா பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல என்ன சொல்றாருனா, கிறிஸ்டோபர் ரொம்பவும் டென்ஷன் ஆயிடுறாரு. கிறிஸ்டோபர் என்ன சொல்றாருன்னா, இப்போ உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கேத்தி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரை பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அங்கேயும் இவங்க ரெண்டு பேரும் லவ் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. நல்லா இருந்த ஃபேமிலியும் நல்லா இருந்த பிரதர் சிஸ்டரும் இது போல மாறிட்டாங்க. இதெல்லாம் காரணம் யாருன்னா, அவங்க அம்மா தான். பேட் ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கு நம்ம கோரின்னு ஒரு காரணம் தான். அந்த ட்வின்ஸான ஒரு பொண்ணு வரா, இது போல ட்வின்ஸாக இருந்தால் நம்ம தம்பி எழுந்துக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதெல்லாம் வந்து பதறி அடிச்சுட்டு நம்ம கேத்தியும் கிறிஸ்டோபரும் போய் பார்க்குறாங்க. அவனுக்கு வந்து ரொம்பவும் அந்த ட்வின்ஸாக இருந்த பையன் வந்துட்டு ரொம்பவும் உடம்புக்கு முடியாத நிலமையில இருக்கான். இந்த விஷயத்தை எப்படியாச்சும் அம்மா கிட்ட தெளிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு எப்படியோ தெளிவுபடுத்துறாங்க. அதனால அந்த ஆயாவும் அவங்க அம்மாவும் வந்துடுறாங்க. அம்மா வந்துட்டதுக்கு அப்புறமா கோரியனுக்கு அந்த பையன் மேலே பாசமே இல்லை. முன்னாடிலாம் எப்படி நல்லா பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த டைம்ல என்ன கோரியன் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாசமே இல்லாத மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. கிறிஸ்டோபரும் கேத்தி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவனுக்கு உடம்பு முடியாத மாதிரி இருக்கு, நீ வந்து உடம்புக்கு முடியாத இருக்கா, நீங்கள் வந்து சைலண்டாக நின்று பார்த்துட்டு இருக்கீங்களே, எதாச்சும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஆஷா பேசுகிறாங்க. சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே வேறு வழியே இல்லாதனால பதட்டப்படாமே இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போலாம் ஆஷா கேட்டதுனால நம்ம கூறிய என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பையனை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லி போகலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு நாள் கழிச்சு அவங்க கூறியனும் வந்துடுறாங்க. கூறியனும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா,
நீங்களாம் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேத்தியும் கிறிஸ்டோஃபர் எல்லாருக்கிட்டே கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல இவங்க ரெண்டு பேரும் என்ன கேட்கறாங்கன்னா, அந்த ட்வின்ஸுக்கு என்ன ஆச்சு, அந்த ட்வின்னுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. டைம்ல கோரியன் என்ன சொல்றாங்கன்னா, அவளுக்கு வந்து ரொம்பவும் உடம்பு முடியல, அதனால இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷனை இவங்க கிட்ட சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறமா இவங்களுக்கு வந்து ரொம்பவும் கஷ்டமாயிடுது. அங்க இருக்கிற அந்த ட்வின்னும் ரொம்பவும் அழுவுறா, இவ்வளவுனால அவ கூட தானே விளையாடிட்டு இருப்பா, அதனால அதெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறமா ரொம்பவும் மிக்ஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா கிறிஸ்டோஃபர் என்ன சொல்றானா, இது போல ஃபியூனரல் கூட நடக்கலையான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். இதெல்லாம் வந்து ஃபியூனரல் நடந்துச்சு, நான் அவனை கொண்டுட்டு போயிட்டு நாங்கள் எரிச்சிட்டோன்ற போல ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமாவும் நம்ம பார்க்க கூட முடியலையான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா கேத்திக்கும் கிறிஸ்டோஃபருக்கும் ரொம்ப சந்தேகம் ஏற்படுது. இங்கேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும், நம்ம அம்மா சரியில்லைன்னு சொல்லிட்டு இவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க. இங்கேருந்து ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்களும் புரிஞ்சிட்டதுனால அன்னைக்கு நைட் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கேருந்து தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு வந்து மறுபடியும் வெளியே வந்துட்டு இவங்களால முடிஞ்ச அளவுக்கு அங்கேருந்து காசெல்லாம் சேகரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே காசெல்லாம் சேகரிச்சிட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து நம்ம கேத்தியும் கிறிஸ்டோஃபரும் அந்த கூட இருக்கிற தங்கச்சியும் தப்பிக்கலாம் ட்ரை பண்ண சொல்ல அந்த ஆயாவும் பார்த்துறாங்க. ஆயாவும் பார்த்துட்டு நீங்க எங்க போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் ஆஷா கேட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த ஆயாவை எதிர்த்து நம்ம கிறிஸ்டோஃபரும் கேத்தியும் சண்டை போடுற மாதிரி வராங்க. எப்படியே நம்ம அந்த ஆயாவெல்லாம் தப்பிச்சு எப்படியோ அந்த ஆயாவெல்லாம் சமாளிச்சு இவங்க மூணு பேரும் வந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அந்த டைம்ல தான் ஒரு விஷயம் வந்து அந்த ஆயா மூலமா தெரிய வருது. என்னன்னா, இது போல உங்களை எப்பயோ கொண்டுட்டு இருக்கணும், அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் சத்த போட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேத்தியும் கிறிஸ்டோஃபரும் ஒரு நிமிஷம் இருந்துட்டு அந்த ஏன் வந்து இப்படிலாம் சொல்லிட்டாங்கன்னா, நம்ம ஆயாவுக்கு வந்து இருட்டுனா பயம், அதனால என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லைட்டெல்லாம் ஆஃப், இவங்கெல்லாம் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த இடத்து விட்டு கிளம்பி போவாங்க. அந்த டைமில் அந்த ஆயாவுக்கு வந்து பயம், அந்த ஆயாவுக்கு வந்து இருட்டுனா பயன்றதுனால எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. என்ன உண்மைனா, அந்த ட்வின்னு சாகிறதுக்கு அவங்க அம்மா தான் காரணம்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்கிறாங்க. ஒரு நாள் வந்து அந்த ஆயா வந்து உங்கள் அம்மா செஞ்சான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா ஸ்பெஷலாக செஞ்சு உங்களுக்காக கொடுத்தான்னு சொல்லிட்டு ஒரு பேன் கேக் மாரி இருக்கும்ல, அது வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்களா, அந்த பேன் கேக்கையும் அந்த பையன் சாப்பிட்டுருப்பாளாம், அந்த பையன் தானே இறந்து போயிட்டான். இதுக்கெல்லாம் காரணம் வந்து உங்கள் அம்மா தான் உங்களெல்லாம் சாவகடிக்கணும்னு சொல்லிட்டு தான் அவள் வந்து விஷத்தை வச்சு அந்த பேன் கேக்கு செஞ்சு கொடுத்தா. இதெல்லாம் வந்து நான் காரணம் இல்லை, உங்கள் அம்மா தான் உங்களை வந்து கொலை பண்ணணும்னு நினச்சி தான் இது போல் அவன் பாய்சன் எடுத்து வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஆயாவும் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா கேத்திக்கும் கிறிஸ்டோஃபருக்கும் ரொம்பவும் டென்ஷன் ஆகிடுது. இந்த இடத்துல யாரும் இருந்தாலும் எவ்வளோ கோவம் வரும், அவங்க அம்மாவே வந்து இவங்களை சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம கோரியனுக்கு வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டதுக்கு அப்புறமா இவங்க வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. செகண்ட் மேரேஜ் வந்து எதுவுமே தெரியாமல் எங்களுக்கு வந்து பசங்களே இல்லாத மாரி தெரியாமல் தான் கல்யாணம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதனால பசங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாய்சன் வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டாங்களோ என்னவோ தெரியல. இதெல்லாம் கேட்டுட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்த விட்டு எப்படியாவது தப்பிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இதே தான் அவங்க மனசுக்குள்ளே தோணுது. எப்படியும் அந்த கயிறில் இருந்து நம்ம கேத்தியும் கிறிஸ்டோஃபரும் எப்படியே தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேலஸ்லேயே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியும் புடிலே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியும் கன் பாயிண்ட்லாம் நிறுத்தி பிடிச்சிடறான். பிடிச்சிட்டதுக்கு அப்புறமா நீங்களாம் யாருன்னு சொல்லிட்டு கேட்குறான். அந்த டைமில் கிறிஸ்டோஃபர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் கோரியனோட பசங்க, இது போல் தெரியாததான் என்னை இந்த வீட்டில் வச்சுட்டு இருந்தாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிட்டதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு தப்பிச்சு போக போகிறேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டு அவனும் ஃபீல் பண்ணி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போக விட்டுடுறான். விட்டுட்டதுக்கு அப்புறமா நம்ம கேத்தியும் கிறிஸ்டோஃபரும் அங்கே கூட இருந்த ஒரு தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ட்ரெயினில் ஏறி போயிட்டு இருக்காங்க. போயிட்டதுக்கப்புறமா நம்ம கிறிஸ்டோஃபர் கேத்தி கிட்ட ஒன்று சொல்லிட்டு இருக்கோம், இதுக்கப்புறமா இந்த ஊருக்கு வரப்போகிறதுல அந்த இடத்தையும் பார்க்க போகிறது, நம்ம அம்மாவே பார்க்க போகிறதில்ல, நம்ம எங்கேயாச்சும் போய் நம்ம லைஃப்பை நல்லா வாழலாம்னு சொல்லிட்டு என்ன இவங்க மூணு பேரும் கிளம்பி போகிறாங்க. இங்கேயே இந்த மூவியை முடிச்சிருப்பாங்க. இதுக்கப்புறமா இந்த மூவியோட ரெண்டு பார்ட் இருக்குது. இந்த மூவிலாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் இருக்க மூவிலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.